எல்லா ரசிகர்களும் கொந்தளிச்சிருக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த விளையாட்ட போச்சு, ரசிகர்கள் வந்து உங்களுக்கு தூண்டுதல் மாதிரி ஆகி போச்சு. சத்யமூர்த்தி, கோவை மாவட்ட ரஜினிகள் மக்கள் மன்றத்திலிருந்து பேசுகிறேன். தலைவர் டிசம்பர் 3ஆம் தேதி என் உயிரே போனாலும் நான் வந்து ஆட்சி புரிவேன்னு சொன்னார். இப்போ 31ஆம் தேதி அறிவிக்கிறேன்னு சொல்லி நாங்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்க வரையில் இன்றைக்கி ஒரு காலையில் ஒரு ட்விட் மூலிமா ஒரு அறிக்கை 3 பேஜுக்கு அறிக்கை கொடுத்துருந்தாரு. அந்த அறிக்கையில் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால் வர முடியாதுங்கிற மாதிரி போட்டிருக்காரு. நாங்கள் இது வந்து ரொம்ப நாளாக யாருமே எதிர்பார்க்காத விஷயம் தான். ஆனால் டிசம்பர் 3ஆம் தேதிக்கு அப்புறம் நாங்கள் பூத் கமிட்டி அமைக்கிற பணி, மக்கள் சேர்கிற பணி, வாக்காளர் சேர்ந்து பெண்கள் ஆர்வம், நிறைய பெண்கள் சேர்ந்துருக்காங்க எங்கிட்ட. கிட்டத்தட்ட வந்து கிட்டத்தட்ட 100க்கணக்கான பெண்கள் சேர்ந்துருக்காங்க, இளைஞர்கள் சேர்ந்துட்டுருக்காங்க. டிசம்பர் 9 மிகப்பெரிய ஒரு பேரணியை வந்து கோயம்புத்தூரில் பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி போட்டால் எங்கள் மிகப்பெரிய வருத்தத்தையும் ஏமாற்றத்தை அளிக்குது. இவர் வந்து எதுக்காக டிசம்பர் 17 எல்லாத்தையும் ஃபோட்டோஷூட் கொடுத்தாரு, எதுக்காக வந்து அன்றைக்கி அறிவித்தார், டிசம்பர் 13 கட்சிக்கு வர அறிவித்தார், எதுக்காக 2018 உறுப்பினர் ஃபார்ம் ஆரம்பித்தார், எதுக்காக போட்டார், இப்போ திருப்பி அர்ஜுனமூர்த்தி எதுக்காக போட்டார், தமிழ்மணி எதுக்காக போட்டார். ஸோ எல்லாமே பார்த்தா அரசியல் நாடகம் தான். இவர் வந்து எல்லாத்தையுமே ஏமாத்திட்டார். கேபி சார் சொன்னார், நான் தமிழ் மக்கள் பெருமைப்படுற மாதிரி ஏதோ பண்ணுவேன்னு சொன்னார். இதான் இப்படி தான் பெருமைப்படுற பண்ணுறதா, எல்லாத்துடைய வாழ்வாதாரத்தையும் கேள்விக்குறி ஆக்கிட்டார். இப்போ நாங்கள் எந்த நிலைமையில் நாங்கள் நடந்து வெளியே போகிறது, எந்த மாட்டு கட்சியெல்லாம் பார்த்து நிற்கிறேன், எங்களை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு ஆகி போச்சு. அதனால் வந்து தயவுசெய்து இன்னும் சினிமாவும் நடிக்காதீங்க, சினிமாவும் ஸ்டாப் பண்ணிட்டு அதுலேயும் வந்து அடுத்த படம் அண்ணாத்த படம் வரக்காடு எங்களை வந்து இன்னும் முட்டாளாக்காதீங்க. சினிமாவும் நீங்கள் நடிக்க வேண்டாம், நீங்கள் வசம் பாய்ஸ் கேரில் உட்காருங்க, நாங்கள் எங்கள் படம் எங்கள் வேலையை பார்க்குறோம். ஏன்னா அடுத்த படம் வரக்காடு வந்து ஹைலைட்லாம் பண்ண வேண்டாம். ஏன்னா இனி அடுத்த படம் நாங்கள் யாரும் ஷோ எடுக்க தயாராக இல்லை, லட்சக்கணக்கில் ஷோ விட்டுறது தயாராக இல்லை. எல்லாத்தையுமே ஏமாற்றிட்டீங்க. இந்த மாதிரி ரசிகரை ஏமாற்றி, எங்கள் வாழ்வாய்க்கள் ஏமாற்றி, எங்கள் குடும்பத்தை ஏமாற்றி, நாங்கள் குடும்பத்தை பார்க்காம என் குழந்தைங்களை பார்க்காம உங்களை பார்த்து வளர்ந்துட்டு இருந்தோம். இப்படி ஒரு ஏமாற்றத்தை கொடுப்பேன் எதிர்பார்க்க இல்லை. யாரோடைய அழுத்தம், பிஜேபியோட அழுத்தமா, அதிமுக அழுத்தமா, திமுக அழுத்தமா, யாரோட அழுத்தம்? இந்த நவம்பர் 30ஆம் தேதி வரமாட்டேன்னு சொன்னீங்க, திடீர்னு 3ஆம் தேதி வரேன்னு சொன்னீங்க, திடீர்னு 30ஆம் தேதி 2021 வரமாட்டேங்கிறீங்க. என்ன எங்களுக்கு என்ன நடக்கிறேன் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ பார்த்தா உங்களுக்கு அரசியல் அழுத்தம் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே வந்து ஏமாற்றிட்டீங்க. தயவு செய்து இனிமேலாவது இருக்கிற வாழ்க்கையை நிம்மதியாக வாழுங்க. யாருடைய மனசு புண்படாமல் வாழுங்க. எல்லா ரசிகர்களும் கொந்தளிச்சிருக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு இன்னும் விளையாட்ட போச்சு, ரசிகர்கள் வந்து உங்களுக்கு தூண்டுதல் மாதிரி ஆகி போச்சு.